வணக்கம் நண்பர்களே, நம்ம வந்து இப்போ இந்த பதிவில் பார்த்தீங்க அப்படின்னா ரோஹித் சர்மாவுடைய ரசிகர்களுக்கு வந்து ரொம்ப சூப்பரான ஒரு செய்தி ஒன்று வந்து வெளிவந்திருக்கு. அதை பற்றி தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்தியா மற்றும் ஆஸ்திரேலியா அணிக்கிடையான 3வது டெஸ்ட் போட்டி வந்து 7ஆம் தேதி சிட்னி ஆடுகளத்தில் வந்து நடக்குது. இந்த சிட்னி ஆடுகளத்தில் இந்த தொடரில் பார்த்தீங்கன்னா இதற்கு முன்னதாக வந்து 2 ஒருநாள் போட்டி, 2 T20 போட்டி நடந்திருக்கு. மொத்தமாக 4 போட்டி நடந்திருக்கு. அந்த 4ல் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு T20ல் மட்டும்தான் இந்தியா வந்து ஜெயிச்சிருக்காங்க. மீதி 3 போட்டியிலையும் இந்த ஆஸ்திரேலியா அணி வந்து ஜெயிச்சிருக்காங்க. அந்த மாதிரி ஒரு சூழலில் பார்த்தீங்க அப்படின்னா ரோஹித் சர்மா வந்து இப்போ வந்து டீமில் வந்து இணைஞ்சிருக்காரு. புதன் தான் வந்து ரோஹித் சர்மா பாத்தீங்க அப்படின்னா குவாரண்டைன் எல்லாத்தையும் வந்து முடிச்சிட்டு அணில வந்து இணைஞ்சாரு. ஏற்கனவே பாத்தீங்க அப்படின்னா NACல வந்து தன்னுடைய ஃபிட்னஸ் எல்லாத்தையும் வந்து நிரூபிச்சிட்டு தான் ரோஹித் சர்மா பாத்தீங்க அப்படின்னா ஆஸ்திரேலியா நாட்டுக்கே வந்தாரு. ரோஹிட்டுடைய வருகை எங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு உற்சாகத்தை கொடுக்குது அப்படின்னு ஏற்கனவே பாத்தீங்கன்னா ரஹானே வந்து சொல்லிட்டாரு. அந்த மாதிரி சூழல்ல வந்து விராட் கோலி வந்து இல்ல, விராட் கோலி இல்லாத காரணத்தினால வந்து கேப்டன் பொறுப்பு ரஹானேவுக்கு வந்து போச்சு. டெஸ்ட் அணியை பொறுத்த வரைக்கும் வந்து துணை கேப்டனா வந்து புஜாரா வந்து நியமிச்சிருந்தாங்க. இப்போ BCCI வந்து இன்னொரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து வெளியிட்டிருக்காங்க. அடுத்த 2 போட்டியிலேயே வந்து ரோஹித் சர்மா தான் துணை கேப்டன் இருப்பார் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க. இந்த விஷயத்தினால ரோஹித் ரசிகர்களுக்கு என்ன உற்சாகம் அப்படின்னா 2 போட்டியிலே வந்து ரோஹித் வந்து நிச்சயமா ஆட போறாரு அப்படிங்கிற தகவல் வந்து வெளியாயிருச்சு. ஆனா அவர் ஓப்பனிங்கா இல்ல மிடில் ஆர்டர்ல ஆடுறாரா அப்படிங்கறத நம்ம வந்து பொறுத்து இருந்தா வந்து பார்க்கணும். கோலி மற்றும் ரோஹித் சர்மா இவங்க 2 பேருக்கும் இடையே இருக்கக்கூடிய அந்த ஒரு பார்ட்னர்ஷிப்பை விட ரஹானே மற்றும் ரோஹித் 2 பேருமே பாத்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு வந்து கேப்டன் அப்படின்னு பார்க்கும்போது வந்து ஒத்து போவாங்க. 2 பேருமே வந்து ரொம்ப காமனான ஒரு கேப்டன் அப்படின்னு வந்து சொல்லலாம். அதனால இவங்களுடைய காம்போ பாத்தீங்க அப்படின்னா ஆஸ்திரேலியா அணிக்கு எப்படி வந்து பிரச்சனையை வந்து மாறப்போகுது அப்படிங்கிறத நம்ம வந்து 3வது டெஸ்ட்டில் பொறுத்திருந்து பார்ப்போம். இது போன்ற இன்னும் பல கிரிக்கெட் சம்பந்தமான முக்கிய செய்திகளை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.